தமிழ்நாடு மற்றும் தமிழ் மக்களின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் கருணாநிதி என்று பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியிருக்கிறார். இன்று கருணாநிதியின் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 101வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழக அரசு சார்பில் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கருணாநிதிக்கு பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியிருக்கிறார். தமிழ்நாடு மற்றும் தமிழ் மக்களின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் கருணாநிதி என்று பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியிருக்கிறார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 101வது பிறந்தநாளை ஒட்டி சென்னை மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து டெல்லியில் சோனியாகாந்தி, ராகுல்காந்தி உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். அவர்களைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியும் கருணாநிதியின் பிறந்தநாள் விழாவில் கருணாநிதிக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார். தமிழ்நாடு மற்றும் தமிழ் மக்களின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் கருணாநிதி என்று பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 101வது பிறந்தநாளை ஒட்டி சென்னை மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து 100 விழா மலரை முதலமைச்சர் வெளியிட்டார். பின்னர் மெரினாவில் கலைஞர் 100 நிறைவு நினைவலைகள் என்ற பெயரில் சிறப்பு புகைப்பட கண்காட்சியையும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். அந்த கண்காட்சியில் அவரது அரசியல் மற்றும் வாழ்க்கை அனுபவங்கள் புகைப்படங்களாக அமைக்கப்பட்டிருந்தன. அவர் பிறந்தநாளை தொடர்ந்து சோனியாகாந்தி, ராகுல்காந்தி உள்ளிட்டோர் டெல்லியில் மரியாதை செலுத்தினர். அவர்களைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியும் புகழாரம் சூட்டியிருக்கிறார். தமிழ்நாடு மற்றும் தமிழ் மக்களின் வளர்ச்சிக்காக கருணாநிதி பாடுபட்டவர் என்று பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியிருக்கிறார்.